ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கீர்த்தி பியூட்டி வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டிலேருந்தே எப்படி பெடிக்கர் மெனிக்கர் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எது பெருசாக எந்த திங்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே தான் பண்ண போகிறோம். நிறையா பேர் பெடிக்யூர்லாம் பண்ணுறனால நம்ம காலில் அங்கங்கே இருக்க அந்த பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் கிளியர் ஆகிறதுக்காண்டி தான் பண்ணுறோம். அதையுமே நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸு அனுவும் நம்ம ஷூஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதனாலே நிறைய இது டைட்டாக அந்த இடம்லாம் வந்து ஜாயிண்டெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக பார்க்கவே நமக்கு அசிங்கமாக ஒரு மாதிரி இருக்கும். அதை எப்படி நம்ம வீட்டிலேருந்தே க்யூர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நல்லா கை காலை கழுவிடுங்க, சோப் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அந்த சுடு தண்ணியில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஷாம்பு, எந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலந்துக்கோங்க. உங்கள் கை போக்குற அளவுக்கு அதை நல்லா கலந்துட்டு இதில் உங்கள் கையையும் காலையும் நல்லா வச்சுக்கோங்க. அதை ரெண்டு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் காலை, அதாவது ஒரு பக்கெட்டில் காலை நல்லா ரெண்டு காலையும் விட்டுருங்க. இன்னொரு ஒரு பக்கெட்டில் இல்லை ஒரு கிண்ணத்தில் எதில் உங்களுக்கு உங்கள் கை அளவு கரெக்டாக இருக்குமோ அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. பேசன் மாதிரி இருந்துச்சுன்னா கை வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ரெண்டு கையில் உள்ள நெயில்ஸில் நல்லா தண்ணிலாம் படணும். இந்த மாதிரி ஒரு 10 minutes அந்த மாதிரி விட்டு எடுத்துட்டு அடுத்து நீங்கள் பல்லு விளக்கை யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா கை கால்லாம் நல்லா இடுக்கலாம் எங்கெல்லாம் உங்களுக்கு அழுக்கு இருக்கோ அதெல்லாமே நல்லா சுரண்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கை காலுக்குன்னு ஒரு டவல் வச்சுக்கோங்க. அதை நல்லா ஒத்தி ஒத்தி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பொட்டேட்டோ ஜூஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்னா நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு நம்ம காய் கட் பண்ணுறதுல இல்லை காய் சீவுறதில் அதை சீவி எடுத்துக்கோங்க. அது கூட பசும்பால் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை உங்கள் கை கால் எல்லாத்துலேயுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு இதையும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு அந்த பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தக்காளி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி கூட ரவை இல்லாட்டி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காஃபி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம கையில் காலில் எல்லா இடத்துலையும் நெயில்ஸு அந்த எஜ்ஜெல்லாம் இருக்கும் பாருங்கள், கையில் நெயில்ஸ்க்கு மேலே அந்த எலும்பெல்லாம் இருக்குல்ல அந்த இடம்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். அந்த இடத்துலலாம் நல்லா ரப் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டே வாங்க. நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கை கால்லாம். இன்னொன்று பார்த்தோன்னா அந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகும். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes அந்த மாதிரி விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டுங்க. இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா சோப் போட்டு லாஸ்ட்டாக ஒரு தடவை வாஷ் பண்ணிடுங்க. இப்போ டவலை வச்சு நல்லா ஒத்தி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கடுகெண்ணெயும் ஆலிவ் ஆயில் விட்டமின் இ ஆயில் இதை மூணையும் நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கோங்க. இதை ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கை கால்லலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்களே நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி ஓவர் நைட் விட்டுருங்க. இது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுட்டு வரப்போ நீங்கள் பார்லர் போய் பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொன்று பார்த்தோன்னா இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்போ காலுக்கு நம்ம பாத வெடிப்பு அந்த மாதிரி எதுவும் வராது. நம்ம ஃபேஸை பார்க்குறவங்க டக்குன்னு நம்ம காலை பார்த்தோன்னா நம்ம கால் தான் நம்மளோட மொத்த இதையுமே சொல்கிறது. கால் நீட்டாக இருக்கா அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க நிறைய பேர். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன தான் ஃபேஸ்கெல்லாம் இது பண்ணாலும் கால் பார்க்க அசிங்கமாக இருந்துச்சுன்னா அந்த ஓவரால் லுக்கே நமக்கு இது டேமேஜ் பண்ணிடும். ஸோ நம்ம கை காலை நல்லா நீட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேருந்தே இந்த மாதிரி சிம்பிள் ரெமிடிஸை நம்ம ட்ரை பண்ணிட்டு வரப்போ பெட்டர் ரிசல்ட் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு யாராவது யூஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னெல்லாம் சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கூட ஷேர் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது யூஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோ போடலாம் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.